தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கினுடைய கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதிக மதிப்பெண் கட் ஆஃப் நம்ம எடுத்திருக்கோம், நிறைய மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, மேபி அங்கே கவுன்சிலிங் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்க இந்த கவுன்சிலிங் எதிர்பார்த்துட்டே இருந்து இருக்கிற மற்ற சீட்டை வந்து அவங்க விடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அதனால் அதை விடக்கூடாது அப்படின்றதுனால இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து நீங்கள் கட் ஆஃப்காக எதிர்பார்க்க வேண்டாம். அதாவது டிஎன் கவுன்சிலிங்க்கு எதிர்பார்க்காம வேறு என்ன மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் அக்ரி படிக்கணும் இல்லை வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ அதனால் மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம், எந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து அக்யூரசி வந்து பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் என்னோடய சஜஷனாக இதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் முடிவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், லாஸ்ட் இயர் மினிமம் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது 77.5 அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னவாக இருந்தது, மினிமம் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 77.5. பட் இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் மினிமம் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும், நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு 100 105 அல்லது 6-7 அந்த ரேஞ்சுக்குள்ளே போகலாம். பட் இதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 10th மார்க் அவங்க எப்படி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வெயிட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 3 ஸ்கோர்ஸ், அதாவது டாப் 3 சப்ஜெக்டில் டாப் ஸ்கோர் இருக்கிறதா பார்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க 3 சப்ஜெக்ட்டு. அதில் தான் வந்து நமக்கு ஆவரேஜ் போடுறாங்க. ஆனால் இங்கே வந்து அதையே நீங்கள் மினிமமாக எடுத்துக்க, மினிமம்னா 35 மார்க்கு தான் 10th பாஸ். ஸோ அப்போ 3 சப்ஜெக்ட்லேயுமே 35 சொல்லி 3 சப்ஜெக்ட்லேயும் எடுத்தால் ஒரு டோட்டல் வரும், அதனுடைய ஆவரேஜ் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அதே போல் +1 மினிமம் பாஸ் என்ன, +2 இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, +2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல்லையும் சரி இன்டர்னல் மார்க்கும் ஃபுல்லாகவே எடுத்துக்க போகிறாங்க, 30 மார்க் வரும். சார் நீங்கள் மேபி அதில் ஒரு 5 மார்க் குறைச்சிட்டு இருந்தால் கூட 25 மார்க் உங்கள் போட்டதாக நினச்சி எடுத்துட்டால் கூட, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி உங்களோட +2 மார்க் எவ்வளோ வருது அதுக்கு வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவு தெரிய வரும், ஒரு 100-107 தான் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கட் ஆஃபாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் படி. அதனால் இது ஒன்று. ஸோ நீங்கள் ஏன்னா சில பேர் என்னென்னா, போன வருஷம் 77.5 இருந்தது, நாம் வந்து இப்போ 95 வரைக்கும் இருக்கோம், அப்போ நாம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அது சாத்தியமில்லாத ஒரு செயலாக கண்டிப்பாக இருக்கும். 100 கீழே நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியரிங் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நானும் சொல்கிறேன். சரி, இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது. பொதுவாகவே வந்து யாரெல்லாம் வந்து ஓரளவு நல்லா, அதாவது காலேஜில் நல்லா அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட, அவங்க +2 சரி 10th வந்து அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும், மினிமம் வந்து ஒரு அக்ரிகேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 55% இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில காலேஜில் 60% வரைக்கும் இருக்கணுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% வரைக்கும் இருந்தீங்கன்னா தான் அவங்க காலேஜில் எடுக்கிறதாகவும் தெரியுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து ஒரு 60% மேலே இருந்தால் தான் அவங்களோட எபிலிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து தான் இப்போ காலேஜில் எடுக்கிறாங்க. அதனால் 60% நீங்கள் கீழே இருக்கிறீங்கன்னா காலேஜில் ஜாயின் பண்ணுற விஷயமும் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இதுவும் ஒன்று. ஸோ அதே போல் கோர்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான கோர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறதும் தப்பு. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸு, நான் வந்து ஐடி போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விருப்பப்படுறாங்க. அது நல்ல விஷயந்தான். இருந்தாலும் எல்லாருமே ஒரே மாதிரியான படிப்பை தேர்ந்தெடுத்து எடுத்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அதனுடைய வேலைவாய்ப்பு என்பது எல்லாருக்குமே கிடைக்காம போகிற வாய்ப்புகள் உண்டு. இதை விட நல்ல கோர்ஸ் நிறையாவே இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். எதிர்காலத்துலேயும் அது மாதிரி நல்ல ஃப்யூச்சர் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எந்த நீங்கள் கோர்ஸ் எடுத்தாலும் சரி, என்னோடய சஜஷன் நான் சொல்கிறது எல்லாருக்குமே வந்து, நீங்கள் எந்த கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டியை கற்றுக்கணும். எக்ஸ்ட்ரானா ஒரு கோடிங் கிளாஸ், முக்கியமாக இந்த கோடிங் கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ஐடியோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸோ உங்கள் நீங்கள் எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா கோடிங்கோடு சேர்த்து கற்றுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஈஸியாக இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு, எதிர்காலத்தில் உங்கள் வேலைக்கும் சரி. அதனால் அந்த மாதிரி உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு போகணும். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி போனாலும் அதில் நீங்கள் தனி டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கோர்ஸ், நீங்கள் படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிற விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். கோர்ஸ் நிறையாவே இருக்குது, நம்ம கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சொல்கிறோம், ட்ரிபிள் இருக்குது, ஈசி இருக்குது, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நல்ல கோர்சஸ் நிறையவே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரே மாதிரியான கோர்ஸை நம்ம எடுத்து போகாமல் தனித்தனியாக மாற்றி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இன்ஜினியரிங்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரியாத கோர்ஸ் நிறையவே இருக்குது.
எந்த கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயிலை உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இன்னொரு விஷயம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கட் ஆஃப் ஒரு 130லிருந்து 140-145க்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா, இவங்களாம் வந்து கேட்டகரி எந்த கேட்டகரினா அட்லீஸ்ட் ஒரு எம்பிசி கீழே இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எதிர்பார்க்கலாம் கவுன்சிலிங்கில் இருக்கிறது நல்லது இந்த வருடத்திற்கு. ஏன்னா இப்போ இருக்கிற ரேஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஓசி கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 150க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஓசிக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அல்லது வந்து ஆமாம் 145க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் ஓசி பிசி இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணலாம். அது கீழே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லிகிட்ருக்கேன், 135லிருந்து 145க்குள்ளே இருக்கிறவங்க ஓசிபிசி இந்த மாதிரி இருந்தாவே வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம். எம்பிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க மோரோவர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், இந்த கட் ஆஃப் கால்குலேஷன்றது ரெண்டாவது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கட் ஆஃப் இருக்குது நான் போய் சேர மாட்டேன் இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு நாங்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் இந்த முடிவை எடுக்காமல் எல்லா கோர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், தவறு கிடையாது. ஏன்னா அப்ளிகேஷன் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆகும், செலவு அது மட்டும்தான் ஆகும். அப்ளை பண்ணிவிடுங்க, அப்ளை பண்ணி கிடைச்சா படிங்க, கிடைக்கலனா அடுத்த கோர்ஸுக்கு போகலாம். அதே போல் ஒரே ஒரு கோர்ஸை மட்டுமே போட்டுட்டு போய் இன்ஜினியரிங் போட்டு அதுக்காக மட்டுமே வெயிட் பண்ணாதீங்க. அக்ரி வந்துச்சுன்னா அக்ரியை போடுங்க, இன்ஜினியரிங் போடுங்க, அந்த பக்கம் வந்து உங்களை பேராமெடிக்கல் தெரிஞ்சால் பேராமெடிக்கலில் போடுங்க. எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு தான் வைக்கணும். போட்டு வச்சிங்கன்னா ஒன்று கிடைச்சிதுன்னா பரவாயில்ல, ஒன்று கிடைக்கலனா இன்னொன்று, அது கிடைக்கலனா இன்னொன்று, சொல்ல அடுத்தடுத்த ஆப்ஷனுக்கு நம்மளால் போக முடியும். இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் இதெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை, நீங்களாம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னால் அதை நினச்சிக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டும் இருக்காதிங்க. இது வந்து பொதுவான ஒரு கருத்து நாம் சொல்கிறது, இருந்தாலும் உங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் சொல்கிறது. என்னென்னா எல்லாமே அப்ளை பண்ணி வைங்க, அப்ளை பண்ணி வச்சுட்டேன்னா எது கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.